ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல பீட்ஸை எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா லேர்ன் பண்ண போறோம். சோ நிறைய இடங்கள்ல வந்து பீட்ஸ் நான் வந்து போடுறது எப்படின்றத நான் டியூட்டோரியல்ஸ்ல போட்டிருப்பேன். சோ அதை இன்னும் நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கர்வ்ஸ் எல்லாம் சுருக்கம் இல்லாம எப்படி போடலாம், அதுல எப்படி பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த வீடியோஸ்ல நான் சொல்லித்தரேன். சோ இந்த வீடியோஸை வந்து ஃபுல்லா கண்டினியூஸா பாருங்க. இதுல இருக்கிற சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள் தான் உங்களுடைய ஒர்க்கோட பெர்ஃபெக்ஷனா கொண்டு வரும். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம யூஸ் பண்ற பீட் நீடில். நான் நீடில்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நார்மல் நீடிலுக்கும் பீட் நீடிலுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கும். அதாவது பீட் வந்து லோட் பண்ற மாதிரி இந்த இடம் வந்து நல்லா உங்களுக்கு தின்னா இருக்கும். சோ இதுதான் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ற நீடில். அப்புறம் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட். சோ இது வந்து தையல் தைக்கிற நூல் தான். மேக்சிமம் இந்த மாதிரி கோல்டன் கலர் மஸ்டர்ட் கலர்ஸ் நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ். சோ இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து பீட ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பிகினர் ஸ்டேஜஸ்ல இருக்கிற நம்ம டிரா பண்ணி நம்ம போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா இதுலயே நம்ம வந்து ஷேப்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து கர்வ்ஸா எப்படி போடுறது, இந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி டர்ன் பண்றது, இப்போ திலகம் மாதிரி ஷேப்ஸ், லீப்ஸ் மாதிரியான ஷேப்ஸ்ல எல்லாம் நம்ம எப்படி அந்த எட்ஜஸ் வந்து கொண்டு வர்றது, கண்டினியூஸா ஒரு பீட்ஸ் போட்டோம்னா எப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க லேர்ன் பண்ணும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பீட்ஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி என் நாட் போட்டுக்கோங்க. என் நாட் போட்டுட்டு இந்த ரெண்டு விரலால நம்ம வந்து இந்த நாட்டை பிடிச்சுக்கிறோம். மேல இருந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். இது நல்லா வந்து டைட்டா இருக்கணும். இதுதான் நம்ம எல்லா செயின் ஸ்டிச்சஸ்க்கும் போடுறதுக்கான ஸ்டார்டிங் மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம ஷூயிங் த்ரெட்டை எடுத்துக்கலாம். அந்த த்ரெட்டு கீழே இருக்கையில நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பாருங்க, ஸ்டார்ட் பண்ணல நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஹெட் பார்ட் வந்து டிசைனை ஃபேஸ் பண்ணிருக்கணும். எப்படி ஸ்டார்டிங் செயின் போடணும் நான் கிளியரா வீடியோஸ் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அது போல நீங்க த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நீடில வந்து எப்படி பீடை லோட் பண்றேன் அப்படிங்கறதும் நீங்க கிளியரா பாருங்க. சோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட், பிளாட் சர்ஃபேஸா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பீடு எப்படி லோட் பண்றேன்றது பாருங்க. இப்படி 90 டிகிரியில வச்சுட்டு அந்த ஒரு ஒரு ஹோல்குள்ள வச்சுட்டு ஒரு விரலால இப்படி தேய்ச்சி எடுக்கணும். இந்த பாருங்க இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி தேய்ச்சி. சோ இது வந்து நம்மளால ஃபாஸ்டா பண்ண முடியும். இந்த பாருங்க ஒரு பீட் குள்ள விட்டுட்டு இப்படி தேய்ச்சி எடுக்கிறோம். இப்படி இது வந்து உங்களால ஈஸியா லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபேப்ரிக் வச்சு லோட் பண்ணுவாங்க பீட்ஸ், அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிகினிங் ஸ்டேஜஸ்ல இருக்கல இந்த மாதிரி கூட நீங்க லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த நீடிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து பாருங்க, ஒரே நீடில்ல எவ்வளவு பீட்ஸ் வந்து நம்ம அதிகபட்சமா லோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி லோட் பண்ணும்போது டிசைனை கம்ப்ளீட் பண்றது ஃபாஸ்டா பண்ணலாம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீடிலோட ஹெட் பார்ட் வந்து டிசைனை ஃபேஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்ல ஹேம் பண்ணிட்டு இந்த பாருங்க ஒரு ஒரு பீடா தள்ளிட்டு நம்ம போட போறோம். ஒரு பீட் போட்டதுக்கு அப்புறம் கிட்டக வச்சு ஒரு செயின் பீட நல்லா இப்படி பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டு அகெயின் ஒரு செயின் பாருங்க. அடுத்த பீடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் நல்லா ஸ்லோவா உங்களுக்கு காமிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீடு வந்துடும். உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு ரன்னிங் செயின் வச்ச ஃபீல் வந்து கண்டிப்பா வரும். நான் ஒரு விரலை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதையும் பாருங்க. சுண்டு விரலை வந்து நான் நல்லா ஃபேப்ரிக்ல வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாம ரன்னிங் செயின்ஸ்லாம் வச்சு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரன்னிங் செயினை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு அது மேல தையல் போடுறத விட இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க நல்லா பீட் போடையில நல்லா இப்படி தள்ளிட்டு பின்னாடி தள்ளிட்டு அப்புறம் ஒரு செயின் பீட்ஸ் எப்படி விழுதுன்னு பாருங்க. நான் அந்த கையில பேலன்ஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த பேலன்ஸ் பண்ண பீட ஒரு விரல லேசா தூக்குனேன்னா ஒரு பீடு விழுந்துரும். பாருங்க இப்போ ஒரு விரல தூக்குனேன்னா பீடு வந்துடும். மேக்சிமம் ரெண்டு பீட்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஒரே டைத்துல போடலாம்.
பட் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடா போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ற விஷயத்துல தான் இருக்கு. த்ரெட், நீடில், அதுக்கப்புறம் பீட் எல்லாத்தையும் ஈவனா நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா ரொம்ப அழகா உங்களுக்கு வரும். ஆரி ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றத விட இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ்ல நீங்க பேசிக்கா இருக்கிற விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு கூட ரொம்ப அழகான பிளவுசஸ் வந்து கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், கான்பிடென்ட்டா எடுத்து பண்ண முடியும். நல்லா வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனை வரைஞ்சிட்டு பீட்ஸா ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். வராது அப்படின்றது கிடையவே கிடையாது, கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம், என்னன்னா மொத்தமா பீடை வந்து ஃப்ரீயா விட்டுலாம். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பீடு மட்டும் நான் உள்ள தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இப்படி குத்தும் போது பீடை ஃபுல்லாமே விட்டுருங்க. விட்டு அப்படியே நீங்க செயின் போட்டுட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு லோட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியும் கூட நீங்க பண்ணிக்கலாம். இது உங்களுடைய பிராக்டிஸ்ல தான் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபாஸ்டா பீட் போடுறது மட்டும்தான் எனக்கு கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபியர் இல்லாம ஃபாஸ்டா வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபுல் லைன் போட்டாச்சு, ஃபைனலா நான் ஒரு பீட் போட்டு காமிக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்றது எப்படின்னா ரெண்டு மூணு மெத்தட்ல நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு மெத்தட் வந்து பீட் போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு என்ஆர் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். என்ஆர் எப்படி போடணும் நான் கிளியரா வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த நாட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க லேசா புல் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். இன்னொரு மெத்தட் வந்து பீட் மேலே போடுற நாட், அது வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து நம்ம வந்து கர்வ்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நெளியான இடங்கள்ல நம்ம வந்து கிளாத் ஷ்ரிங்க் ஆகாம எப்படி போடலாம் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கர்வ் வர்ற இடத்துல நீடிலோட டைரக்ஷனை திருப்பிடுங்க. டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் திருப்ப சொல்லுவேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீடிலோட டைரக்ஷனை திருப்பிடுங்க. வேற எந்த மாதிரியான ஒரு நாட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக போட தேவையில்லை. இப்போ திரும்பணும், அகெயின் நீடிலோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் மாற்றிக்கிட்டே போகிறேன். பாருங்க நல்லா அந்த பெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. கிளாத் எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகவே இல்லை. டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீடில மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸிங் சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீடிலோட ஃபேஸிங் வந்து டிசைனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதாவது எந்த பக்கம் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதை ஃபேஸ் பண்ணி நீடில் இருக்கணும். இப்போ பாருங்க இது வரைக்கும் இந்த ஃபேஸ் பண்ணியிருக்கு, இப்போ வந்து அப்பில் வருது. ஸோ அங்கே நான் வந்து நீடில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரொம்ப கர்வ்ஸாக இருக்கிற மாதிரி வரையலை. நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை வந்து அந்த ஷேப் மாறாமல் நம்மளால் பீட்ஸில் கொண்டு வர முடியும். சின்ன மைனூட்டான ஸ்பேஸில் கூட நம்ம வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிறதான் இதில் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸில் லேர்ன் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் கர்வ்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இதில் வந்து எப்படி நாட் போடலாம் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட் போட தெரியலனா கூட இந்த பீட்க்கு மேலே இங்கே பாருங்கள் இப்படி வச்சு ஒரு லாக் டைட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லாக் வந்து நல்லா விழுந்துடும். இதில் உங்களுக்கு நல்லா கர்வ்ஸ் தெரியலன்னா கூட இந்த மாதிரி மைனூட்டான கர்வ்ஸை கூட உங்களால் எந்த ஒரு ஸ்ட்ரிங்க்கும் இல்லை. பாருங்கள் கிளாத் வந்து கீழே மேலே எங்கேயுமே சுருங்காமல் நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காக வந்திருக்கு. ஸோ இதை எப்படி போடுறதுன்றதை பார்த்தீங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்ஸு, எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க செயின் எடுத்தாச்சு, இப்போ நம்ம வந்து பீட்ஸ் போடலாம். ஸோ மூணு பீட் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா மூணு பீட் போட்டு இந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின்,
போட்டதுக்கப்புறம் நீடிலோட ஹெட் பார்ட்டை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீடில் ஹெட் பார்ட்டை திருப்பிட்டு அதே மாதிரி அகெயின் மூணு பீட். அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இதில் வந்து மூணு பீடையும் சேர்த்து வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செயின் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மூணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மொத்தமாக கூட மூணு பீட் போட்டுக்கலாம். இந்த பாருங்க போட்டுட்டு அகெயின் திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து மோர் தென் த்ரீ பீட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க டிசைன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடுக்கும் லாக் போட்டுக்கோங்க, செயின் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து த்ரீ பீட்ஸில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மொத்தமாக கூட போட்டுக்கலாம். அந்த பாருங்கள் போட்டு செயின் போட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டு அகெயின் திருப்பிடுறோம். திருப்பிட்டு இந்த சைடில் மூணு பீட் ஒரு செயின் இப்படியே போடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். மோர் தென் த்ரீ பீட்ஸ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் டூ பீட்ஸ்க்கும் ஒரு தடவைனாலும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ நிறையா பீட்ஸ் எடுக்கையில் மொத்தமாக இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு லாக் போடணும்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, சீக்கிரம் அந்து போயிடும். இந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு நிறைய இடங்கள்லாம் தேவைப்படும். ஷார்ப்னஸ் வர்ற உங்களுக்கு எங்கெல்லாம் ஷார்ப்னஸ் தேவை இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக சின்னதாக ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோங்க. அதை வந்து என்றைக்கும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அகெயின் நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்ஸில் திலகம் ஷேப்ஸ்லலாம் எப்படி வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது அப்படின்னு. இது இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாமே இந்த கொடி எல்லாமே நம்ம பீட்லேயே கண்டினியூஸாக போட போகிறோம், எங்கேயும் இன்பிட்வீனில் ஸ்டார்ட் பண்ணாமல். இந்த பாருங்கள் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நான் கண்டினியூஸாக வர்ற மாதிரி போட போகிறேன் இல்லையா, அப்போது ஃபுல்லாக நம்ம வந்து பீட் போட்டுகிட்டே வர்றோம். இந்த இடம் வரையில் நம்ம பீட் போட போகிறதில்ல, பீட் போடாமல் ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் வந்து நம்ம பீட் போடுறோம். ஷார்ப்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸை வந்து போட்டு ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி தள்ளி ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்லேயே அந்த திலகம் ஷேப்பை கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு செயின் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இந்த இடம் வரையில் ஒரு சின்னதாக ஒரு செயின் விட்டுட்டு ரொம்ப பக்கத்தில் அந்த ஒரு செயின் போடுற லெவலுக்கு கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அகெயின் வந்து நம்ம பீட் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் அப்படியே நம்ம திருப்பிட்டே வந்துடலாம். நல்ல க்ளோஸாக ஒரு பீட் போட்டுட்டு அகெயின் அந்த செயின் மேலே நம்ம ஒரு செயின் போட்டோம்ல அந்த செயின் மேலே ஒரு பீட் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி கொண்டு வர வேண்டியதுதான்.
இந்த மாதிரி ஒவ்வொரு டர்னிங்ஸ்லையும் நம்ம வந்து ஒரு செயின் போடணும்ன்றதை மட்டும் மறந்துடாமல் போடலாம். சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பீட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேப் வரும், அந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான இடங்களில் நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒன்லி பீட்ஸ் மட்டும் நம்ம வந்து வச்சு ஒரு டிசைனர் பிளவுசஸே பண்ணலாம், ஒரு அவுட்லைனாகவே நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஷார்ப்னஸ்ஸு அதெல்லாமே வந்து நம்மளுக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, ஒரு சில நேரம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பீடு இப்படி வளைஞ்சு வேணும், உங்களுக்கு திலகத்தோட லீஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வளைஞ்சு வேணும் அப்படின்னா பீடு இந்த மாதிரி வளைச்சிட்டு அதே மாதிரி ஒரு செயின் புட்டியை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நமக்கு தேவையான இடங்கள் வரைக்கும் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப்பு இது பாருங்கள், லீஃபோட ஷேப் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வேணும், உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஜ்ஜில் ஒரு செயின் போடணும், திருப்பிட்டு ஒரு செயின் போடணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரலாம். ஸோ திலகம் ஷேப்பில் எப்படி போடணும், ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸாக தெரிஞ்சுக்கிறத விட அந்த மாதிரி வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம போட போட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கிற லீஃப் வந்து நல்லா ஒரு மாதிரி உங்களுக்கு பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெண்டாக இருக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல சாய்ச்சிட்டு ஒரு பீட் போட்டேன், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இந்த கர்வ்ஸ்லாம் போட்டுட்டு எனக்கு தனியாக தான் லீஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கர்வ்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தனியாக லீஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடம் வரையினா நல்லா தள்ளி நெருக்கமாக பீட்ஸை தள்ளி தள்ளி செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போ இந்த ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வந்து நல்லா தள்ளி க்ளோஸாக க்ளோஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்தோம்னாலே பீட் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் என் நாட் போட்டுட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் பீட் மேலே நாட் போட்டுட்டிங்கனாலும் ஓகே தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நாட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பீடையும் நம்ம நீடலில் லோட் பண்ணி கர்வ்ஸு ஸ்ட்ரைட் லைன் அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு ஸ்ட்ரிங்க்கும் இல்லாமல் எட்ஜஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வர மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிகினர் லெவல்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.